எதிர்காலம் போகும்போது வரும்போது தினமும் நானே இதை பாத்துட்டு போறேன். முதலகேசி என்னப்பா என்ன கடை திறக்கல? ஏ நீ வேணா வந்து திறைய, உள்ளதா ஒண்ணுமே இல்லையே. உங்க சௌரியத்தை முன்னிட்டு தர பூட்டு கூட போடாம வச்சிருக்கேன். எவனாலும் திறந்து எதையாவது வச்சுட்டு போங்களேண்டா. என்னது நான் இல்லாத வீட்டுக்குள்ள மொச்சு மொச்சு சத்தம் கேக்குது? குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்ப துண்டு பண்ணிட்டானா? நாய்க்கு பூந்துருச்சா? ஐயா ஒரே பக்கமா கொடுக்காதீங்க, இந்த பக்கமா கொடுங்க. வாயில குடுக்காதீங்க, பாத்து கொடுங்க. உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார் அட கருமுண்டோ நீயாடா? நீ எங்க இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏண்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய் நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு குடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க. நீயே என்கிட்ட சொல்லிருக்கிற அதே நினைப்புறதான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற? அது வேற இது வேற. என்ன அது வேற இது வேறகாடா? போடா பேசாம இருங்க. நீங்க தான் குடுக்கறது இல்ல, அவராவது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேலை என் வயித்துல பால வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா, இந்த அரட்டவசர் பையனுக்கு ஒரு இருரா, ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி? ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க. நீ சொல்லணும்ல? ஏன் சொல்லல? முயற்சி பண்ற. முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது ஒண்ணு வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு கொடுக்கறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்கற? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன். ஓடி போயிரு, ஓடி போறா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏன் இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு, அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. ஏ மண்டையா, என்னடா இங்க உட்கார்ந்துருக்க? எங்க திரும்ப? ஐயோ என்னடா அது சோகம்? துன்பம்னே. துன்பமா? டே திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யாரு அந்த தாடி வச்சிருப்பாரு? ஆடு கூட தான் தாடி வச்சிருக்கு, அதுக்காக அது திருவள்ளுவர் ஆகிட முடியுமா? டே இந்த ஓலையும் எழுத்தாணையும் வச்சுட்டு எழுதினாரே குறள், அந்த திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. எனக்கு கடுக்கனை பத்தி தான் தெரியும், இடுக்கனை பத்தி தெரியாது. அதான் ரொம்ப பேர் காதல இருந்து கழட்டிட்டு போயிருக்கீங்க, அதான் தெரியும் உனக்கு. அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னார். அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா துன்பம் வரவங்க தானே தெரியும். அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா? யார் என்ன சொல்றியா? டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12,278 குறளும் எனக்கு மனப்பாடம். அதை அப்படியே நான் தலைகீழ புரட்டு வண்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000 மேலதான் இருந்தது. சரி அது விட, துன்பம் வரும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். எங்க சிரி? நீ சிரிக்காம இருக்கிறதே ஊருக்கு நல்லது. சரி ராத்திரி எல்லாம் இங்க உட்காராத. இந்த ஆத்துல முதலீக நடமாடுறதா கேள்விப்பட்டேன். ஓடிட்டானா? இவனுக்கெல்லாம் ஒரு சோகம், 2 கல்ல வேற தூக்கி போடுறான். பெரிய தேவதாஸ். ஐயோ முதல்ல முதலிக்கோ. அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே பொட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதேதோ எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா ஐயோ அம்மா. ஏண்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல, இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக. தும்ப ஒரு நேரத்திலயே சிரிக்கணும்னு நீங்கதான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும் இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி இது நியாயம் இல்லப்பா, புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதடா, உனக்கே அடுக்காதே. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. என்னது போனா
நான் என்ன சினிமா நடத்துறனா டிராமா நடத்துறனா இல்ல அனாதை பணத்தை போட்டு காசு வசூல் பண்றனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டான்னு அழுது இருக்கிற எல்லா கம்நாட்டிகளும் சிரிக்கிறீங்களா? அதெல்லாம் போய் சிரிங்க சிரிங்க. என்னடா இது, தூக்கம் வரலன்னு ரெண்டு மாத்திரையா அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், அதுக்குள்ள பாடம் கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது, நீ செத்து போயிட்ட தம் கட்டி பாடு. ஐயா உருண்டை போயிடா கீழ படுவா. நீ எங்க இங்க வந்த? இது என்ன முட்டையா? பின்னென்ன இது பணம் கொட்டையா? இல்ல நீங்க முட்டை கடை வச்சிருந்ததா கேள்விப்பட்டேன். நான் முட்டை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, ஒரு முட்டை ஒண்ணு கடன் கொடுக்கல. முட்டை சாப்பிடுறியா? உன் வாயில எல்லாம் முட்டை சாப்பிடக்கூடாதரா? விஞ்ஞான ரீதியா இதெல்லாம் வெள்ளக்காரன் சாப்பிடுறது. உன் பார்வைப்பட்டாலே என் முட்டை எல்லாம் கலர் மாறிடும், அப்புறம் எல்லா முட்டைக்கும் உட்கார்ந்து நான் பெயிண்ட் அடிக்கணும். அங்க போய் நில் படுவா. அங்க அண்ணா ஒரு முட்டை கடன் கொடுக்கல. பிடிக்க அங்க ஆண்டவனுக்கே முட்டை இல்லையா? உங்களை முட்டை கடையை நடத்துற அவர் விரல்ல போட்டு ஒருவன் மோதிரத்த ஒரு கோழி முழுங்கிருச்சா, அந்த கோழி இன்னைக்கு ரெண்டு முட்டை இருக்கு, அந்த முட்டை உங்க கடைக்கு வந்துருச்சான். கோழி ஒரு பொருளை முழுங்குனா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும், அதுதான் விஞ்ஞானம். இடத்த புடிச்சிட்டீங்க. இப்ப ஒரு பவுன் என்ன விலை? 2100. ஆக இந்த கடைக்குள்ள இருக்கிற மொத்த முட்டைக்குள்ள எங்கேயோ ஒரு ஓரத்துல 2100 இருக்கு. நான் ரொம்ப யோகக்காரன். நீங்க என்ன நினைக்கிறேன்? நீங்க எடுத்துக்கங்க, அந்த முட்டையில இருக்க கருவை நான் குடிச்சுக்கிறேன். ஏன் 2100 வரப்போதே? 2100 எனக்கு, உள்ள இருக்கிற கரு உனக்கு. சாப்பிடு. முட்டையில் இருக்கிற மோதிரமே அவசகனம் முடிச்ச கருணாய அதில் இருக்காது, இதில் இருக்காதுங்கிறிய எதையாவது இருந்து போகுது உனக்குறடா. ஆஹா, முட்டை பவுன் கரல் இருக்கு, இதுக்குள்ளதான் ஒரு பவுன் மோதிரம் இருக்கு. உடங்க ஏ மோதிரமே வெளியே கமான் இருக்கானே. இதுலயும் இல்ல எங்கட மோதிரத்தை காணும். உடங்க என்ன ஹலோ கை விடுங்க. உங்க விஞ்ஞானம் எப்படி? மோதிரத்தை கோழி முழுகனா முட்டையிலேயே வரும். நல்லா யோசனை பண்ணுங்க, வேற வழியா வரும். இத ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல? நான் எப்பவும் பின்னாடிதான் சொல்லுவேன். கிடைச்சிருக்கு. இது எத்தனை போகும்? ஒரு பவுன். வா மாறுபாடி கிடைக்கும். ஏன் அடுத்த கடை ஆரம்பிக்கணும்? சுத்தமான தண்ணி, சுவையான தண்ணி, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க, தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா, வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரீட்டுக்கு விட்டு எவ்வளவு சௌரியமா இருக்கு. அதை ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல? எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூசுக்கு வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, என்ன போய் தண்ணி விடுறா. என்ன தண்ணி பிடிக்கிறதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு தலையில பூவெல்லாம் வச்சு கும்பிட்டு போறீங்க? என்ன பண்ணி தலையருது, இப்படி போனதான் முதலாளி தண்ணி விடுறேன்னு சொல்றாரு. என்ன முதலாளியா? அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு. நீ போன வர்ற சும்மா இருங்க, சண்டை விடாதீங்க, எல்லா லைன்ல நில்லுங்க. வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பாங்க, எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இவரு வயசு பொண்ணுக்கு தான் முதல் தண்ணி, உங்களுக்கெல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு போங்க.
சீக்கிரம் கம்மியா? தம்பி ஒரு கூட தண்ணி விடுப்பா. உனக்கு அறிவில்ல, எதோடு சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போய் சொல்ல, இங்க வந்தா வந்து போகட்டு. ஒரே டென்ஷன் அப்பா, டென்ஷன். யார் அது? அண்ணன். என்னடா வெண்ண, ஆளை பார்த்தா அண்ணன், பாக்கலன்னா டிரைவர் பயலா? அந்த எழுத்தாப்புல வந்த லாரி டிரைவர். அடச்சி நாய, எதிரில வர்ற லாரி பார்த்து ஓட்ட வேண்டியது என் வேலை, நீ ஏன்டா பாக்குற? நாக்கு உளர்ந்துச்சுண்ண. மவனை உளர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஏண்டா ஐஸ்ல வச்ச டெட் பாடி மாதிரி ஒரு உருவத்தை வச்சுக்கிட்டு தண்ணி பிடிக்க வர்ற போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற? ஒரு கலைஞர் அழக ரசிக்கிறேன். செருப்பு பிஞ்சு போயிரும். பெருசு சிறுசு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட மவனை உன் மூஞ்சில மார்க் போட்டுருவேன். அந்த கிழவி பாவம் ஒரு கூட தண்ணிக்கு எவ்வளவு நேரமா கெஞ்சிட்டு நிக்குது. என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்தை அள்ளி கொடுக்கற மாதிரி ரொம்ப ஓவரா அழுத்துக்கிறியா. வா தங்களவே, வீட்டுல வேற யாருமே இல்ல. தண்ணி பிடிக்க வரும்போது பொட்டு உளுந்து மண்டை போட்டா யார் பதில் சொல்றது? வீட்டுல என் அவனும் மருமகளும் இருக்காங்க தம்பி. ஏ, உன் மருமக என்ன மைசூர் மகாராணியா? அந்த நாய் வந்து தண்ணி பிடிக்க மாட்டாளா? அது என்னமோ தம்பி, தண்ணி லாரி சத்தம் கேட்டாவே என் மருமகளுக்கு கால் வலி தலைவலி வந்துருது. இன்னைக்கு எது வலிக்குதுன்னு சொன்னா? இடுப்பு வலின்னு. வா பாக்கலாம். அவரு டிரைவரு, நான் கிளீனரு. வயசு பொண்ணு முன்னாடி வாங்க, கிளவி எல்லாம் முன்னாடி போங்க, போங்க போங்க. பாட்டி, இதான் உன் மருமகளா? ஆமா. ஏமா, நல்ல வீங்கின பூசணிக்காய் மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு இந்த கிளவிய தண்ணி எடுக்க சொல்றிய? ஏன், நீ வந்து எடுத்தா குறைஞ்சு போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ண புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. குஞ்சுமணி, குஞ்சுமணி. ஏய், என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உண்ண நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. அவ புருஷங்க. என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா, உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாய தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுளுக்கு எடுக்க விளக்கண்ண வாங்கிட்டு வர்றேன். ஏய், குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா. ஏய், விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். தண்ணி பிரச்சனை ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, இங்கிருந்து தண்ணி வருது நானுங்க, கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயிற்று கிளீன் பண்ணியா போச்சுனே? ராஜ் சொல்றிய, இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில் உட்காந்து வரணும். அங்க நிறுத்துங்க, இங்க நிறுத்துங்க, டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். என்னது அண்ணே? நான் கொஞ்சம் தூங்கணும், வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன், லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போகாமா? இது நல்ல ஐடியா இருக்கே. செரு பிஞ்சு போயிடும். சைடு உட்காந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டேக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டேக்கா? ஏடா, இது என்ன ஓமினி பஸ்ஸா? போடா. என்னடா திடீர்னு பிரேக் போடுறீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டியா? இது இந்தா 5 ரூபாய், போய் பரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா, பசிக்கலையே? இன்டர்வெல் வரைக்கும் பாரு, கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. என்ன அவசரம்? வாம்மா, குடால விழுந்துடும். அவங்க ரெண்டு பேரும் சைலண்டர். வேண்டாங்க. ஏம்மா, பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிடும். இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா? நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷன்லாம் உள்ள போயிட்டு இருக்கா. நம்ம ரெண்டு பேரும் இதுக்குள்ளேயாவது போவோம் வாடி அப்படின்னு. சாரி.
தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன். பரவாயில்ல, சரி வா. இந்த பார், ரொம்ப கஷ்டப்படாத, வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான், சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்த ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க, அப்படியே கண்ண சிம்டாவ பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூட விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதால உன் வேலைய இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது, நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? நேத்து ராத்திரி அம்மா. டேய் நாயே, வாய மூடுறா சும்மா. பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். தத்துவமா ஏங்கிட்டியா? போடா. டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க் யூ. லாரில வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே சே சே, பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசு தான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. யா, இன்னொரு கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, புள்ளவனா. ஏனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ மனுஷனா மிருகமாண்ணா? அது இல்லண்ணே. உங்க சர்வீஸ் எத்தனை வருஷம்ண்ணே? நான் 15 வருஷமா லாரி ஓட்டறேன்டா. என்னண்ணே நீங்க 15 வருஷம் சர்வீஸ் சொல்றீங்க, இன்னும் ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணலையே. இன்னொரு சந்தேகம், வண்டி ஆக்சிடென்ட் ஆனா டிரைவர் ஸ்பாட்லைஸ் எடுத்துறாங்க, இந்த கிளீனர் மட்டும் தப்பிச்சிடறாங்க, அது எப்படிண்ணே? அந்த நாய்க்கு சைடுல இருக்கிறதுனால வண்டி மோதுன்னு தெரிஞ்ச உடனே ஜம்ப் பண்ணி குதிச்சு ஓடி போயிருது. ஆனா ஏ வண்டியில அது மட்டும் நடக்காத மோனு, மோதுனா ரெண்டு பேருமே தான் சாகணும். பிரேக்க போடுங்கண்ணே. அதை தாண்டா நானும் தேடுறேன். இந்த இது வந்து பாருங்க, ராஜா இனிமே நீ லாரியே துடைக்காதடா. இப்படி அனாத மாதிரி நடு ரோட்ல படுக்க வச்சுட்டியடா, நம்மள காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையடா. என்ன இல்ல, அத பாருங்க, திப்பு திப்பு ஓடியாரங்க காப்பாத்துறதுக்கு. இது பாருங்க, இது பாருங்க, இந்த வரங்க பாருங்க, பாருங்க. அம்மா அம்மா, ஐயா ஐயா, தாய், ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, தண்ணி பிடிச்சி வருவாங்க. அம்மா அம்மா, தாய் தாய், ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்கமா, தாக தாங்க முடிக்கலமா, ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடி கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதுதான் விதிங்கிறது. ஊருக்குள்ள லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுந்திரு மேல. என்ன அப்படிங்க? திரும்ப போய் சொல்லு. ஒரு கோன் ஊசி எடுத்துட்டு வா, நானே ஓட்ட போடுறேன். எனக்கு வேலை கிடைச்சா எங்க ஊர் பெரிய அருப்புல காது ஊத்துறதா வேண்டிக்கிட்டேன். அப்ப அவனுக்கு போய் குத்து. பெரிய அருப்பு எங்க சாமிண்ண? ஓ சாமியா? ஏண்டா சாமிக்கு வேண்டுதல்லாம் மொட்டை போடுவாங்க, இல்லன்னா பாத யாத்திரை போவாங்க, இது என்ன புதுசா காது குத்தல்? அதுதான் நம்ம டெக்னிக். அது என்ன டெக்னிக்? இப்ப பாத யாத்திரை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நடந்து போகணும், கால் வலிக்கு மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அழகு போயிடும். டேய் மீண்டும் மீண்டும் சொல்றேன்,
என்ன கொலகாரனாக்காத. ஏற்கனவே இஞ்சி நாயில் உழுந்த பண்ணி மாதிரி இருக்கிற அழக பத்தி நீ பேசுறியா? இந்த பார், பணங்கிறம் எல்லாம் தரமாட்டேன். வேணும்னா சாயந்தரமா வீட்டு பக்கம் வா, உங்க அண்ணி தலைக்கறி எடுத்து குழம்பு வச்சிருப்பா, மூக்கு பிடிக்க ஒரு வெட்டி வெட்டிட்டு போ. 1000 ரூபாய் தர முடியுமா முடியாதா? தர முடியாதரா? முடியுமா முடியாதா? முடியாதரா? முடியாது முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நேரம் கட்ட நேரத்தில் தூங்கிட்டு அழகப்பா அழக அழகப்பா. அண்ணே குழந்தை அழுகுது. தம்பி கொஞ்சம் பாத்துக்க, இப்ப வந்துடுறேன். அப்பனே மாதிரி உத்தியோகம் பிடிக்கிற. ஐயோ இரு. தூங்கும் போது மூஞ்சி கிட்ட வந்து புசு புசுன்னு காத்த விட்டு டிஸ்டர்ப் பண்றவன். ஏண்டா அந்த பேபி எடுத்து ஊதுன பரங்கி தலையா நிறுத்தாத புருஷனை காப்பாத்துப்பா. எனக்கு என் உயிரை விட என் தாலிதப்பா முக்கியம். என்னடா மரண வாக்கு மூலமா எழுதிட்டு இருக்க? அது என்ன சீக்கிரமா வாங்கி படிடு. நான் கேட்ட 1000 ரூபாயை கொடுக்கவும். இல்லனா? இல்லை என்றால் மகுடி ஊதுவது நிறுத்தப்படும். நேரம் பார்த்து அடிக்கலாம் பாரு. பாம்பு வாய்க்குள்ள பூதுரும் போல் இருக்கு. அடியே அந்த ஒரு பவுன் செயினை காட்டி குடு. இந்த செயினா? இதனை எவ்வளவு ஆசையா வாங்கி வச்சேன். நான் தரமாட்டேன். அடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தாய் பாக்கியம் அப்படி இப்படின்னு பேசினேன். இப்ப அதை கழட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. என் உயிரை விட உனக்கு செயின் தான் முக்கியமா? ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்ட. என்னது உணர்ச்சி வசப்பட்டியா? அட பாவீங்களா, ரெண்டு பேர் திட்டம் போட்டு என்ன தீர்த்து கட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? சிவராசா யார் பாதி? அட இங்க இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? வாடா கண்ணா, வா வா வா. என்னடா சிவராசா, என்கிட்ட வராம அந்தாள்கிட்ட போய் நிக்கிற? அப்பா யாரு இந்த பாம்பு? பேர் தான் சிவராசனா? பாம்புக்கெல்லாம் நல்ல பேர் வைக்கிறீங்கடா. ஏன்டா பாம்பு வீட்டுக்குள்ள விட்ட? நீயா படம் பாக்கணும்? ஒரே அடம் பிடிச்சாங்க. நீயா போயிட்டு வரான் திறந்து விட்டேன். ஆந்த வேலை அண்ணா ஊதி இருக்காரு, உள்ள பூந்துட்டான். பாம்பு சினிமா தியேட்டருக்கு அனுப்புற அளவுக்கு ஆளாயிட்டீங்களா? சிவராஜன் புடிச்சிருப்படா. இவர் எவ்வளவு நேரம் ஊதுறாரு? 5 நிமிஷமா ஊதிட்டு இருக்காண்டா. ஐயோ அப்பெல்லாம் பிடிக்க முடியாதுங்க. ஏன் குட்டி பாம்புங்க, இப்பதான் படம் எடுத்து பழகுறான். இப்ப டயர்டா இருப்பான். இப்ப போய் நான் புடிச்சேன்னு வைங்க, பொட்டு போட்டுருவான். வந்து இப்படி உட்கார்றான். நீ இன்னைக்கு டெட் பாடி தான். நீ அப்பா செத்தே முட்டாடா. பாம்புக்கு என்னாச்சு? ஐயோ என் சிவராசன் செத்துட்டாங்க. சிவராசன் செத்துட்டானா? பாம்பே செத்து போச்சு. பாத்தீங்களா? டேய் பாம்புக்கு பல்லுல தான்டா விஷம். உனக்கு உடம்பெல்லாம் விஷம்டா. அது கிடக்கட்ட. கேட்டாயிரம் என்னாச்சு? 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. என்ன பண்ற? பாத்தா தெரியல தம்பி என்ற என்ன வளர்ச்சுறாரு? என்ன என்னன்னே நியாயம்? நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? சட்டம் சொல்றது பொண்ணை கடத்திட்டேன்னு, நான் சொல்றேன் கூட்டிட்டு போனேன்னு. பொண்ணை விட்டுற சொன்னீங்க, விட்டுட்டேன். என்னையும் விட்டுற வேண்டியதானே? என்னன்னே நியாயம், என்னன்னே நீதி? என்ன இப்படி பூட்டி வச்சிருக்கீங்க? யோ உன்னை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அதுக்குள்ள நம்ம செய்தி காட்டுத்தீவு போல பரவிச்சு இருக்கு. சரி சரி வர சொல்லு. வாங்க அண்ணே வாங்க. நான் அதுக்குள்ள வரமாட்டேன். என்ன ஜாமீன் எடுத்து தானே வந்தீங்க? இல்லடா, எனக்கும் தெரியாம எவனாவது ஜாமீன் எடுத்தா இவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநியாயம் அக்கிரமம். எது நான் கட்ட வேண்டிய பொண்ணை நீ கட்டிக்கிட்டீங்க? ஜெயிலுன்னு பார்க்க மாட்டேன், வாயிலே குத்துவேன். நல்லா யோசனை பண்ணி பாரு. உன் கலரு, உன் மூக்கு, உன் ஒசரம், உன் பல்லு இதுக்கு மேட்ச் ஆகுமா? நீ அமாவாசை மாதிரி இருக்கிற, இவ பௌர்ணமி மாதிரி இருக்கா, எப்படிரா? அண்ணே அண்ணன் முட்டாடி அண்ணி ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? தேனிலவுக்காக ஊட்டிக்கு போறோம். அங்க குளிருமே. அத கூட கூட்டிட்டு போறேன். இந்த ரெண்டு பேர்ல ஒன்னு தொடு. எதுக்குண்ணே தொடுற? இதுதான் கண்டிப்பா 7 வருஷம். இத தொட்டா தூக்கு. அண்ணே நான் ஏகப்பட்ட ரூபாய் புதைச்சு வச்சிருக்கேன், அத ரகசியமா சொல்லணும். உங்க காதை கொடுங்க. ஏண்டா கழுதுவாயா, அதுக்கு எவனாவது ஏமாந்த விருப்பான் பாரு. காதை கொடுத்தா நீ கடிச்சு போடுவேன். நான் உனக்கு முன்னால பிறந்தவன். வத்துமா? வாய பாரு, வாய பாரு, வாய. நானு உன்ன நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன்?
கைய பிடிக்கேன். நாக்கு நின்ற பனி உந்தி. இத விட வேற வேலை என்ன இருக்கு? அம்மா கார அந்தரு அட்ல பொண்டி மன ஏற்பாடு என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க? அதான் தெரியல. மாப்பிள கொடுக்கு மாப்பிள சும்மா சொல்லக்கூடாது. உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது. நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய. ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல. எங்க திரும்பு? இது என்ன திடீர்னு கருப்பு? யாருக்கு? உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு பண்ணா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா எந்த கையா கங்கார படுத்துனா? அடுத்து என்ன வழக்க? மங்கலசூத்திரம் தீஸ்கோ. தாலியா சார் குடுறா தீஸ்கோ. ஐயா கட்டி மேல கட்டி ஏன்டி கட்டி உங்களுக்கு புரியாதோ? கொட்டண்டி கொட்டண்டி. நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நேரடியா வர முடியல. ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களா? என்ன நுழைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள் உனக்கு தெரியுமில்ல, பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. எனக்கு தெரியாது, நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பால கறந்து எடுத்துட்டு வா. எரும்பால்ங்க என்ன எரும பழம் பிடிக்கிறீங்க? பொறுமையாயிரா, இது எரும பால் தான். இது என்ன பாலு? எரும பாலு. இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. என்ன மறுபடியும் எரும பழம் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேட்ல பசும்பாலு எரும பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணும் ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கற? அதான் விஞ்ஞானம். அடே எருமப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமப்பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்துருக்கு. அதான் இப்ப உனக்கு பிடிக்க போற. இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா? அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். விஞ்ஞானம் புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். பொழுது விடுந்து எவ்வளவு ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலவா? வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. ஏய் குளிக்காட்டி நான் தெளிக்கடா. எங்க பரம்பரைக்கே தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வரமாட்டேன். விடுப்பா தம்பி. உங்களை தான் தம்பி? தம்பியா? ஆமா. ஆஃப் டிரைவர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன்.
கோமணம் கட்டியிருப்பப்பா, அப்ப நீ என்ன கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க, ஜாக்கிரத. சரி சரி, ஏனுங்க இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னேன், இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம், இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அத ஆறு. ரொம்ப திமிருதா பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க, இவ துப்பிட்டு போறா. என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போட, ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க, ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது, இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி ஈ எறும்பு ஓட்டணும்? எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? எங்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தான் அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? என்னடி ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா, வட சுடணுமா? அவளுக்கு தெரியாது, நான் போய் சுட்டு வச்சுட்டு வர்றேன். ஒரு அஞ்சு நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா வடையா, உளுந்த வடையா? புளுத்த வட, புளுவோட இருக்கு. மல்ல பொண்டாட்டி ரெண்டு கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுனா கை கால் இருக்காது. அப்படி இப்படி இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? உடனே சாகுதே, பரவாயில்லையே, மூட்டை பூச்சிதான் சாகு நினைச்சேன், இதுவும் சாகுதே. அண்ணே அண்ணே, என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டேன். அரே ஆண்டவா, என்னடா அது, ஒரு இயல்பு கூட காணும். இத பாத்தீங்களா, தேனீக்கள். எப்படா அஞ்சு நிமிஷத்துல இவ்வளவு புடிச்ச? அது ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன், இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி, கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க, புடிச்சுங்க. முத முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்கள நீங்க ரெண்டு பேரும் தான், அதனால உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓகோன்னு நடக்குதுரா, இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் குடுக்கறாங்களோ அதை விட கூட 10 ரூபா குடுக்கறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி? ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பல திரண்டு வந்துட்டு இருக்கு? ஆமா, எல்லாம் நம்ம கடையை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயையோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டல கேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னாங்க. என்ன ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வடபட்டா போயிரும்னு? இவர் தாங்க இத குடுத்து சாகடிக்க சொன்னார். கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன. ஏயா, உங்களால கடையை தான் உடைக்க முடியாது, எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. எனக்கு பரவாயில்ல, சமாளிச்சுக்கிருவேன். உனக்கு ஏதாவது அபிப்பிராயம் தான் சொல்லியிரு, நம்மளுக்குள்ள தகராறு வரக்கூடாது. முத்து, கிச்சன் கோழி. யோ, என்ன தைரியம் இருந்தா இத திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிட பாப்ப? திருடி சாப்பிட்டா தாமா ருசியா இருக்கு. இது ஓம்பாத்திரமா? அதான் திறக்க முடியல. கொண்டையா சோறு
முத்து நல்ல வெட கோழியா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஏயா எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஏமா நான் என்ன உன்னையா சொன்னேன், கோழிய சொன்னேன். போமா. யோ ஆட்டாமவாயா? நானா மாட்டுறேன்? தொங்கு பழம் அதுவா ஆடுது, நான் என்ன பண்றது? ரொம்ப திமிருதா. ஏய் ஊருக்கு புதுசா வந்திருக்க, பாத்து போ. என்னடி கை நெல்டு முத்து, நம்ம ஊர்ல பொண்ணு எப்படி கூடாதுப்பா, விவகாரம் விட்டுருப்பா. ஆத்துல தூக்கி போடுறேன், ஜாக்கிரத. துருக்கு கனக மரம் மூலம் என்ன விலை? பெரியப்பா போகாதீங்க, பெரியம்மா கூட என்ன சண்டை, வாங்க. ஐயே யாருடா உடுடா, ரயில் புறப்பட போகுது. பெரியம்மா நான் சமாதானப்படுத்துறேன், நீங்க வாங்க. ஐயோ என்ன உடுடா, ரயில் புறப்பட போகுது. போனா போகட்டும், என்ன இருந்தா நான் உங்க தம்பி பையன் இல்லையா? ஐயோ வண்டி போகுது, ஐயோ ஐயோ நீங்க இல்ல எங்க பெரியப்பா. அடப்பா பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு, அதான் பிடிச்சி இழுத்தேன். என் பொழப்பையே கெடுத்துட்டியே ஐயா. ஐயா எல்லாரும் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு என் சொத்துக்கள் எல்லாம் வித்து 25,000 ரூபாய் செலவு பண்ணி துபாய்க்கு புறப்பட்டு இருந்தேன். பின்னாடி கட்டி புடிச்சு பொழப்பையே கட்டிட்டாங்க. அதுக்கு நான் என்ன செய்யறது? பின்னாடி பாக்க எங்க பெரியப்பா மாதிரி இருந்துச்சு. அதோ அவங்க அப்பா வராரு, அந்த அளவுக்கே சொல்லுங்க. என்ன என் பையனை சுத்தி கூட்டம், ஏதாவது வித்த கித்த கட்டுறானா? இது உன் பையனா? எப்படி ஒரு பிள்ளைய பத்தி என்ன ஏவி விடணுமா? ஏவி விடுறதுக்கு என்ன ஏவுகணையா இல்ல குட்டிச்சாத்தானா? என்னையா பண்ண? என்ன பண்ணினானா? 25,000 ரூபாய் செலவு பண்ணி இந்த ரயிலை புடிச்சு கப்பலை புடிச்சு துப்பாக்கி போலான்னு இருந்தேன் ஐயா. பின்னாடி பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கேன்னு கட்டி புடிச்சு ரயில் போன பொறுப்பாடு பெரியப்பா இல்லேன்னு சொல்றேன் ஐயா. இன்னால பார்த்தா பெரியப்பா மாதிரி இருக்கா? எங்க திரும்புங்க. பின்னால பார்த்தா எங்க அண்ணன் மாதிரியே இருக்காரு. நீங்க அண்ணன் இல்ல போடா. இந்த மாதிரி அப்பனும் இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் ஊரு உருப்பிடும். நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து ரயிலே ஏற மாட்டேன்டா, ஆள விடுங்கடா. மண்ட ஓட்டு முடிமடைச்ச மாதிரி இவன் துபாய் போனா துபாயே கெட்டு போயிடும். என்னையா துபாய்க்கு புறப்பட்டீங்களா? ஆமா புறப்பட்டேன். இந்த தடவையாவது ஒழுங்கா ரயில பிடிப்பீங்களா? கண்டிப்பா போயிட்டு காரோடதான் வருவேன். ஆமா அன்னைக்கு கட்டி பிடிச்சாங்களே அப்பனு மகனும் ஊர்ல இல்லையே. அவங்க ஊர்ல இல்லையே? அப்பா நிம்மதி. என்னப்பா இது, வடக்குல இருந்து நூலா வருது? இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பாரு, துண்டு வரும், அடுத்த வாரம் வேஸ்டே வரும். முருகபக்த முத்தம்மா, ராமராவ் வந்திருக்கீங்க, அடையாளமே தெரியல, எங்க இருந்து வர்றீங்க? பஸ்ல இருந்துதா? அதான் பார்த்தனே, ஆரம்பத்துல இருந்து எங்க வர்றீங்கன்னு. அதுவா எங்க அப்பா முருகனை பத்தி கதா காலாட்சேபத்தை முடிச்சிட்டு வர்றேன். கண்ண துறங்க, பிரசாதத்தை தாங்க. உங்களுக்கு இல்லாத பிரசாதமா? தர்றேன், என கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க அப்பனே. வாயில போடுங்க. இவன் வாயில போடணும்னா ஒரு மூட்டை. இவனா ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி பத்தி வச்சிருக்கேன். உங்க பிள்ளையா? பின்ன ஊராம் பிள்ளைய கூட்டிட்டு அலைவேன். இத போய் கருவேப்பிள்ளைன்னு சொல்றீங்களே, கருவேல மரம்னு சொல்லுங்க. முருகா ஏப்பா இதெல்லாம் சொல்ற, கிண்டல் பண்றாங்கல்ல. ஆமா
இது உங்களுக்கு ஒரே பிள்ளை தானா? இவனை பெத்து போட்டுட்டு அவ செத்து போயிட்டா. தாய்ப்பாலுக்கு என்ன பண்ணீங்க? பார்வதியா வந்து குடுப்பா, நான் ஒரு டெல்லி எரும மாடு வாங்கி வச்சிருந்தேன், பாலை பூரா இவன் குடிச்சுட்டான், கண்ணு குட்டி செத்து போச்சு. ஓ, எருமப்பால குடிச்சதுனால இவ்வளவு இருட்டா இருக்காரா? நல்ல வேலை பாலை பாதையிலே நிறுத்திட்டான். முழுசா குடிச்சிருந்தா கொம்பு முளைச்சு வால் முளைச்சு சாணியே போட்டிருப்பான். அல்ல முடியாது. ஏன்பா என்ன கிண்டல் பண்றியா? அது சரி, பயணம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லாவே இருந்துச்சு. நாங்க பஸ் ஏறணுமே, அந்த டிரைவர் பேரு திருமுருகன், கண்டக்டர் பேரு கார்த்திகேயன். நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு. அவ்வளவையே. இந்த மூட்டையை தூக்குனாரு, அவர் பேரு கூட முருகேசன். ஆமா, இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு? முருகே கொடுத்தது. மூட்டையை முருகன் கொடுத்தாரா? அது எப்படி? என்ன கேட்டா அங்க கேளுற? எப்படிங்க? எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால மைக் இருக்கும். அது இல்லங்க, முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம், பித்தளை பாத்திரம், தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க. அதுதான் இது. அப்ப முருகா வரட்டுமா? நல்லது. ஞானி பண்டிதா வரட்டுமா? வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. போயிட்டு வா. அவங்க போய் ரொம்ப நேரம் மறந்துட்டேன். பாத்தியாடா, ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு. நானும் தான் உனக்கு ஒரே பையன், எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்க, ஊரை சுத்தி கடன் வச்சிருக்க. அதையாவது வச்சிருக்கேன் புள்ளையாடா. நீ சேன கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் உனக்கு. கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் எனக்கு. கிழங்குன்னு சொன்னா வாய்வு வரும். அதை விடுப்பா, நம்ம பணக்காரன் ஆகணும். அதுக்கு என்ன செய்ய போற? அதுக்கு ஒரே வழி, கள்ள நோட்டு அடிப்படியா? இல்ல, நல்ல நோட்டுக்கு வழி பண்ற. மறிப்பொழுந்து வாசம் ஏ ராசாதி உன்னுடைய நேசம் அமர்ற மறிப்பு. என்னையா நிக்க சொல்றீங்க? யார் நீங்க? சத்தம் படாத. ஏன் இப்படி மிரட்ற? நகையெல்லாம் கட்டி கொடு. கொடுக்க முடியாது. என்ன செய்வ? நாங்களா எடுத்துக்குவோம். சொல்லாதீங்க, நான் கவரிமான் ஜாதி. கொடு கொடு. அந்த பொண்ணுதான் போயிருச்சே, அப்புறம் ஏன் அப்படிக்கிற? உணர்ச்சி வசப்பட்டயா? சரி சரி, நகைய கொடு கொடு. முதல்ல ஒளிச்சு வச்சிருக்கிய அந்த நகைய கொடு. முதல்ல பேசின தொகையை கொடு. ஓ, அது ஒண்ணு இருக்கோ. இந்தா கொடு. இது எங்க வருங்கால மாமியார் சுத்துற. அப்ப நான் வரட்டுமா? சரி, போகும்போது சகதி அள்ளி பூசிக்க, அப்பதான் சண்டை போட்ட மாதிரி தெரியும். கேள்வி இப்படி கேள்வி போட்ட மாதிரி ஓடி வர. கோயிலுக்கும் வீட்டுக்கும் யாராவது ஓட்ட பந்தயம் வச்சாங்களா? கோயிலுக்கு போயிட்டு வர வழியில ரெண்டு திருடங்க என் நகையெல்லாம் புடிங்கிட்டாங்க. உன் நகையெல்லாம் புடிங்கிட்டாங்களா? அதான் கோயிலுக்கு போகும்போது நகையெல்லாம் போட்டு போகாதேன்னு சொன்னேன் கேட்டியாடி. ஐயோ, நான் கவர கதற சம்பாரிச்சதெல்லாம் இப்படி பவர பவர தொலைச்சிட்டு நிக்கிறானே சண்டாளி. முருகா, யான பண்டிதா, உன் திருப்பு கூட பாடி பாடி சம்பாரிச்சனே. பக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது. இருந்தாங்களே, அவரு வந்து எல்லாரோடையும் சண்டை போட்டாரு. அவரா? யார் அவரு? அவருதான் டெல்லி எருமையில பால் குடிச்சாரு அவரு. இது வந்து விட்டேன். வாங்க தம்பி. இந்த அம்மா வாங்க. உங்க பொண்ணு கிட்ட ரெண்டு பேரு நகையை அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டு குத்து விட்டேன், ரெண்டு உதவ வந்தேன், ரெண்டு மீதிட்டு இருந்துச்சேன், ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. இந்த பத்தியெல்லாம் சகதிய? ஏன் பாப்பா, நான் சண்டை போட போது நீ ஓடி வரலாமா? நீங்க அவனுல அடிச்ச அடிய பார்த்து எனக்கு ஒண்ணுமே புரியல, அதான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். ஏன் தம்பி, உங்க பேர் என்ன? என் பேரு செந்தில் குமரன். செந்தில் குமரன்? நீ இன்னும் என்ன கைவிடல. செந்தில் குமரன் பேரோட வந்து நீதான் என் மகனை காப்பாத்தினியா? நீங்க என்ன சொல்றீங்க? காப்பாத்தினது நீ இல்லப்பா, அந்த முருகன். என்னங்க நீங்க? நான் செட்டப் பண்ணி சேர்லாம் பூசிட்டு வந்தேன். என்ன செட்டப்பா? இல்ல, சண்டை போட்டு சேத்துக்குள்ள விழுந்துட்டு வந்திருக்கேன். ஏன் பிறகு எல்லாம் முருகன் பிற சொல்றீங்க? சரவண பொய்கையில் ஏறாடிய முருகன், ஏறுமையில் ஏறி விளையாடிய முருகன், ஞான பண்டிதன், கந்தன், சரவணன். முருகா, உண்மையிலே நீங்க பெரிய வீரன் தாங்க, ரொம்ப நன்றிங்க. எனக்கு அது போதும், அது போதும். நான் வரட்டுமா? வாங்க. நான் வரட்டுமா? கூட உங்கதா மறந்துட்டேன். இங்கதானே வரேன்னு சொன்னாரு. காணுமே சரசே, சத்தம் கேக்குது. என்னங்க சரசே? என்னங்க சரசே?
கூட எவ்வளவு கஷ்டமாடுச்சு தெரியுமா? காதல்னா சும்மா வா, இப்படி நான் யாத்தாளைனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாள்தான் இப்படி அரக்கால் டவுசர் போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் சொல்லு, இப்பவே டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்டின புடவையோட வந்துருப்பறேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம் எல்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு. விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்ச மலத்தை காக்கா தூக்கிட்டு போதுன்னு நினைப்பாங்க. ஐயா விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி. அப்பா, 6 மணி ஒண்ணுதான் இல்ல, போன காரியம் என்னாச்சு? அப்பா, நீங்க சொன்னபடி சரசுவ காதலிச்சுட்டேன். காதல் சூறாவளி, இப்பெல்லாம் பட்டம் அவங்க கேட்டுதான் வைக்கிறது. இந்த பட்டம் எல்லாம் எப்படி கிடைக்குது? இந்த நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா. இந்த பட்டம் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல நான் விடாத பட்டமா? வால் கட்டி விட்டுக்கிறேன், வால் கட்டாம விட்டுக்கிறேன். இப்ப பட்டத்தை பத்தி விளக்கம் கட்டம் வாங்க. முருகபக்த முத்தம்மா யாரு? வரு. ஏன் புருஷன்டா முருகா? கோச்சிட்டு போனாரு, திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு. ஏன் கோச்சிட்டு போனாரு? அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கட்டாரு, குடுக்கல கோச்சிட்டு போயிட்டாரு. நீங்க எங்க கூட சம்பந்தம் வச்சுக்கோங்க, நேந்திரம் பழமே வாங்கி தர்றேன். அப்பா, என் முதல்வருக்கு என்ன பழம்பா கொடுப்பேன்? பலாப்பழம் வாங்கி தர்றேன், ஒரு ஓரத்துல உட்காந்து கடிச்சு தின்னு. உள்ள குத்துமே, வாயிலே குத்துவேன். நீங்க சொல்லுங்க. சூர சமகாரத்துல பழுதீர்த்த முருகன், என் நகை காத்த கந்தன், உங்க மக செந்திலாதனுக்கும் என் மகனுக்கும் கல்யாண விஷயமா பேசி முடிக்கலாம்னு வந்திருக்கோம். அப்படியா? உள்ள வாங்க, உட்காந்து பேசுவோம். நான் நகைய காப்பாத்தி கொடுத்த நன்றியே இன்னும் மறக்காம இருக்கீங்க? நன்றி மறப்பது நன்றன்று, அன்றே மறப்பது நன்று. ரொம்ப நாளா உடம்பு சரி இல்லாம இருந்தீங்களோ? ஆமா, 3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தப்பிச்சுக்கிட்டேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, 2000 வருஷமா குரலை காப்பாத்திட்டு வர்றோம். நீங்க குரல் சொல்லும் போது திடீர்னு 4வது அட்டாக் வந்து ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்க, வள்ளுவனுக்கு கெட்ட பேர் வந்துடும். பஞ்ச நெருப்பு பக்கத்திலேயே இருக்கு, பத்திக்க போகுது. பத்திக்க போகுதா? இங்க பாருங்க, தீ பிடிச்சே எரியுது. அணங்க 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 அடியே என்னப்பனே முருகா, ஞானப்பண்டிதா, எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா. என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்ச. இந்த வீட்டுல சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும், அதுக்கு நீதான் பாருள் செய்யணும். அத்தை, நாங்க முதலிரவு போறோம், நீங்க எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலும் மயிலும் போல, கரகமும் காவடியும் போல, கந்தனும் சஷ்டியும் போல, பழமும் பஞ்சாமிரதமும் போல, நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும். சந்திர மண்டலத்துக்கு போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க. எந்திரிடா, ஆக வேண்டிய வேலையை கவனி. என்னை பெற்றெடுத்த தந்தையே, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? முதல் இரவுல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு பிள்ளைக்கு அப்பனே சொல்லி கொடுக்கறீங்களா? என்ன பிரமாதம்? முதல் இரவுக்கு எங்க அப்பாவே எனக்கு சொல்லி கொடுத்தாரு. உங்க பரம்பரையே அப்படித்தானா? என்னங்க வளவளன்னு பேசிட்டு இருந்தா எப்படி? முதல் இரவுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா வாங்க. வாங்க வா, இவங்களை வாங்கன்னு உங்களை போங்கன்னு. அம்மா, நான் போகட்டுமா? இங்க இருந்தா அவன் எப்படிமா முதல் இரவு கொண்டாடுவான்? ரெண்டு பேரும் சேர்ந்து போங்க. டேய், பொண்ணு இங்க இருக்கு, உன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. ஓகே சம்பந்தி, நாங்க வர்றோம். இல்லங்க, நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க, நான் தனியா ரூம்ல படுத்துக்கிற ராமாயணம் படிக்கிறது. என்ன செய்ய? நீங்களும் வாங்க, சேர்ந்து படுப்போம். சம்பந்தி, உங்க கூட படுக்கிறது இல்ல, எனக்கு ஆட்டே பண்ண இல்ல. நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கொரட்ட விடுவேன். வாங்க, யாரு கொரட்ட பரிசு? நீங்க என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய்? சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லுண்ணா. சொல்ல மாட்டேன். சொல்லு. உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா? என்ன சார் சிரிக்கிற? சொல்ல. சொன்னா கோவிச்சுக்க கூடாது. உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சுக்கிறேன்? உங்களை பார்த்தப்போ டெல்லி எரும மாடு பாக்குற மாதிரி. என்ன என்ன பாக்குறதுக்கு டெல்லி எரும மாடு மாதிரியா இருந்துச்சு? சாச்சா, உங்களை அப்படி சொல்லுவானா? ஏராசா
டெல்லி எரும மாடுதான் உங்களை மாதிரி இருந்துச்சு. அதுதான பார்த்தேன் அந்த கைய கொஞ்சம் நெற்றியா. இந்த வளையெல்லாம் எத்தனை பவுன் தேரும்? எதுக்கு கேக்குறீங்க? ஒரு 10 பவுன் தேரும். பைத்தனாங்க 20, முன்னாங்க 12, நானாங்க 24. எதுக்கு? குத்து மதிப்பா ஒரு 30,000 தேரும். ஆமா, இந்த சைடுல ரெண்டு தொங்குதே. எது? ஜிமிக்கி. அது எவ்வளவு? 2 பவுன். ஆமா, இந்த மாலை எவ்வளவு தேரும்? 7 பவுன் தேரும். இந்த நெக்லஸே 5 பவுன் தேரும். உன் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஆமா, உங்க ஆத்த நகையெல்லாம் எவ்வளவு தேரும்? இப்ப எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை. எத? கணக்க புள்ள பரம்பரை. உங்க ஆத்தா எவ்வளவு போட்டிருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம். இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பான். ஐயோ, இதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுங்க. முருகா, நீங்களா? நீங்களா? நீங்களா என் முன்னாடி நிக்கிறீங்க? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, நீயா என் மருமக ரூபத்துல வந்து காட்சி கொடுத்த? முருகா, ஞான பண்டிதா, தண்டபாணி, என் அப்பனே, முருகா, முருகா, வாங்க போய் பாப்போம். முருகா சத்தம். முருகா, ஏண்டி ஏன் ஏன் கத்துற? என் மருமகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க. அப்படியா? என் பையனையா? என் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனா அந்த பழனியில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாவுக்கு ஓடிடுவாரு. எப்படி சொல்றீங்க? பெத்த அப்பனுக்கே உடனே போல இருக்கே, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன? எங்க அப்ப முருகன் படிக்க அறையலையா? கூடாது, கூடவே கூடாது. அடியே சரசு, அடியே சரசு, அடியே 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 சரசு. கோலத்துல பாத்தாங்களா உங்க அம்மா? ஆமாமா, கிண்டல் கிண்டல் எதுவுமே நடக்கவே கூடாதுமா. நாங்க ரெண்டு பேரும் எப்ப ஒண்ணா சேர்றது? அடுத்து வள்ளி தேவானியோட முருகன் எப்ப கல்யாண கோலத்தோட காட்சி தராரோ அப்பதான் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த ஜென்மத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்காது. வள்ளி ஐயவன் தேடி போய் அவங்க ஆலோலம் பாடி மாப்பிள்ள, இனிமே நீங்க சோறு திங்கவே கூடாது. புல்லு வைக்கணும் தானா? தேனும் தினமாவும் தான் திங்கணும். மாப்பிள்ள பசியாரணும்னா எத்தனை படி தேன் வேணும்? 32 படி. சும்மா ஐயா. மாப்பிள்ள, நீங்க மான்ல தான் படுக்கணும். இவன் மான் மேல படுத்தா மான் செத்துருமே. தோல் சம்பந்தி என்ன? தோல் சம்பந்தி, தோல் இல்லாத சம்பந்தி, சும்மா இருக்க மாட்டானி. அப்படே, இனிமே நீங்க மான் தோல்ல தான் படுக்கணும். அரசு, நீ காவிதான் கட்டிக்கணும். எந்த காரணத்து முன்னிட்டும் நீங்க ரெண்டு பேரும் பேசவே கூடாது. மறந்துட்டேன். முத்தமாக்கா, முத்தமாக்கா, என்ன பிள்ளை? குழந்தைங்க காய்ச்சல் கொதிக்குதுக்கா, விபூதி போடுக்கா. அம்மாடி, என் கையால விபூதி போடுறத விட என் மருமகன் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும். என்ன, அவர் மேல பழனி ஆண்டவரே இருக்காரு. வா பிள்ளை, வா. என்ன செய்ய? என் மகளும் மருமகனும் ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு தானே உங்களை காவல் போட்டேன். இங்க உட்காந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்களா? பஞ்சாங்கமா படிக்க சொல்ற? அடியே சின்ன சிறுசக ஜாலியா இருந்துட்டு போட்டுமே, அத போய் பிரிக்க சொல்றீங்க. ஏன் மருமகன் மனுஷ ஜென்மமா? தெய்வ பிரவியாசே, அவர் மேல முருகனே குடி உண்டிருக்காரு. நீங்களும் இருக்கீங்களே, உங்க மேல ஒரு பேய் பிசா சண்டி இருக்குமா? நீங்க இருக்கிற வரைக்கும் ஏதாவது அண்டுமா? என்னங்க, இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, விபூதி போடணும். போய் சீக்கிரம் மருமகனை கூட்டிட்டு வாங்க. அத்தா, தாலியும் கட்டிட்டு இப்படி வேலையும் போட்டுட்டாங்களே சரசு. அத்தா, யாரும் பாக்கல. ஐயோ, மாப்பிள, குழந்தைக்கு உடம்புக்கு சௌகரியம் இல்ல, கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்கலாம். மாமா, இன்னும் முதலவே நடக்கல,
அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை பிறக்கும்? பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள்ள. ஏ மாமா தொந்தரவு பண்றீங்க. நான் ஒண்ணும் தொந்தரவு பண்ணல, உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றா. வர மாட்டேன் சொன்ன கேளுங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள வாங்க. இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உங்க கையால விபத்து போடுங்க மாப்பிள. ஏத்த என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்பிள? உங்க மகமே எனக்கு தான் மாப்பிள தெரியும், கொஞ்சம் விபத்து போடுங்க மாப்பிள. மாப்பிள இதுல என்ன கஞ்சத்தனை அரைப்படி அள்ளி போடுங்க. என்ன சக்தி, என்ன சக்தி, அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. தெய்வ சக்தி தான், ஆசீர்வாதம் பண்ணுங்க மாப்பிள. உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது. சண்முகண்ண பத்து நாளா காய்ச்சல கிடந்த புள்ள மேல விபூதிய பூசினாரு, காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு. அப்ப விபூதி அள்ளி பூசினாரா? கண் பார்வை வந்துருச்சான், ஊமு வாயில விபூதி அள்ளி போட்டாரு, பேச ஆரம்பிச்சுட்டான். நொண்டி பிள்ளைக்கு விபூதி போட்டாரு, புள்ள நடந்து போகுது. என்ன சாப்பிடுறாரா? பாலும் பழமும் சாப்பிடுறாரா? விடமாட்டாங்க. உயிரோடு இருக்கும் போதே பால ஊத்துறாங்களே, கடைசியில தயிர ஊத்தி கடைஞ்சி வெண்ணையும் எடுத்துருவாங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, குடங்குடமா பணம் குவியுதே குவியுதே. என் பையனை வச்சு அவ சொத்த அடையலாம்னு பார்த்தேன், கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாளே, வசூல் பண்றாளே. ஏழாவது குடம் போகுதுன்னு அடுத்து என்னென்ன? எட்டாவது குடம். சும்மாறியா கணக்கு பாக்குறதுக்கு உட்காந்துருக்கோம் எரிச்சலை கிளப்பிக்கிட்டு. ஐயோ, என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே விட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவ போல இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்றேன், மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு. சும்மா இருக்க வாங்க சார், உள்ள வாங்க சார. வாங்க சங்கையா தம்பி, எங்க வீடு எவ்வளவு பேரும் புகழமா இருக்கு, இப்பதான் வரீங்களா? சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க. நான் சாமியை தரிசிக்க வரல, சார் வந்து எண்டோமெண்ட் போர்டு ஆபீசர், சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்களை பிடிக்கிறவர். ஐயோ நான் இல்ல. பாத்தீங்களா சார், நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன், ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல. ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு. சம்பந்தி, நமக்குள்ள ஏன் வம்பு? இருக்கிற ஆளு பதிவு பிரிச்சுக்குவோம். இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீங்க, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த சாமி பேரை சொல்லி உண்டியில் வசூல் பண்றீங்க? என்ன வச்சுதாங்க, என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா? என்ன மொட்டை அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க. மொத்தமா உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம். வேண்டாம் சார், இந்த உண்டியில் படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில புடைச்சிடுறேன். என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல, அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல. நீ மட்டும் யோக்கியமா? ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தில, அதான் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க, இந்த ஆளை உண்டியில உடைச்சிருப்பார். நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை
உடைக்கிறவன புடிக்கிற பரம்பரை. ஏன்ப்பா பழசெல்லாம் கிளப்புற? பின்ன புதுசாவா கிளப்புவாங்க? சும்மா சும்மா இருங்க, இவன் வேற முருக வேஷத்துல வந்து நம்ம உயிரை வாங்குறான். முத்தமாக்கா, இதுவரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோயில போட்டுருங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். என்ன சார்? உண்டியல மட்டும் இல்லங்க, என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அந்த பழனி ஆண்டவருக்கே எழுதி வச்சிருக்கேன். அம்மா, அப்ப எங்க கதி? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா, இந்த வீடும் 10,000 உனக்கு தரேன். உங்க காசு சொத்து எனக்கு தேவையில்லை, நானே உழைச்சு உங்க பொண்ணை காப்பாத்திக்கிருவேன். சாபாஷ். மாமா, அந்த கம்ப பிடிங்க, நானா கிடைச்சேன். அப்பா, நாங்க முதல்வருக்கு போறோம், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. பொட்டைய கழட்டி போட்டுட்டு சட்டைய போட்டுக்கிட்டு வா. அப்பா, முதல்வருக்கு போகும்போது எப்படி மொட்டையோட போறது? போடா. ஐ, ஓடியாந்துரு.